ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வெல்சு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு இருக்குது பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நவம்பர் 1ஆம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை, திருச்சி, ஈரோடு உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் சரவெடி வான வேடிக்கைகளுடன் களை கட்டியது. பட்டாசு வெளிச்சத்தில் மின்னிய கண்கொள்ளா காட்சிகள். சென்னையில் காற்றின் தரக்குறியீடு பல இடங்களில் மோசமடைந்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை பெருங்குடியில் 262 காற்றின் தரக்குறியீடு பதிவு. ஆலந்தூரில் 258 காற்றின் தரக்குறியீடு பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 5 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். தமிழ்நாட்டில் வருகின்ற 7 முதல் சில நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை உள்ளிட்ட இடங்கள் வண்ண விளக்குகள் அலங்காரம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் துணை குடியரசுத் தலைவரை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலங்களில் தீப ஒளி ஏற்றி தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம். இடைவிடாத வான வேடிக்கை நடத்தி மக்கள் உற்சாகம். ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பத்திபோராவில் இராணுவ வீரர்கள் தீபாவளி கொண்டாட்டம். கடும் குளிரிலும் இராணுவ வீரர்கள் பட்டாசு கொளுத்தி மகிழ்ச்சி. சென்னை எண்ணூர் பகுதியில் பட்டாசு வெடித்து தீப்பொறி விழுந்ததால் பயங்கர தீ விபத்து. அருகில் இருந்த குடிசை வீடுகள் எரிந்து சேதம். தீபாவளி பண்டிகை தொடர் விடுமுறையால் உள்ளூர் விமான கட்டணம் திடீர் உயர்வு. சென்னையிலிருந்து திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல 3 மடங்கு கட்டணம் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியிட்டுள்ளது. விருதுநகர் அருகே பட்டாசு வெடித்தது பழைய இரும்பு கடையில் பயங்கர தீ விபத்து. அட்டை பெட்டி உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் எரிந்து நாசம். நாடாளுமன்றத்தில் ஒருமித்த கருத்து இல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அமல்படுத்த முடியாது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பேச்சு. 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மருத்துவ காப்பீடு அளிக்கும் திட்டத்தின் வயதை குறைக்க வேண்டும். 60 வயது முதல் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொல் திருமாவளவன் கடிதம். ஈரான் சிறையில் உள்ள ஜெர்மனியருக்கு மரண தண்டனை. தூதரகங்களை மூட ஜெர்மன் அரசு நடவடிக்கை. ஸ்பெயின் நாட்டில் பெய்த தொடர் கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 150 பேர் இதுவரை உயிரிழப்பு. 500,000 மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாடு தகவல் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு பதிலடியாக சரமாரி ஏவுகணை தாக்குதல் நடத்தியது லெபனான். ஏவுகணை தாக்குதலில் 7 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியிட்டுள்ளது. வடகொரியாவைச் சேர்ந்த 8,000 இராணுவ துரும்புகள் ரஷ்யாவிற்குள் வந்துள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிர்ச்சி தகவல். மேற்கு வங்கத்தில் தீபாவளியை முன்னிட்டு தெருநாய்களுக்கு மரியாதை. காப்பகத்தில் உள்ள தெருநாய்களுக்கு ஆடை அணிவித்து உணவு கொடுத்து மகிழ்ச்சி. அசாமில் தானியங்கள் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம்புரண்டு விபத்து. அகதலா வழித்தடத்தில் இயக்கப்படும் 7 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை தகவல் வெளியிட்டுள்ளது. விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பது அதிகரித்துள்ளதால் அடுத்த கட்ட நடவடிக்கை இன்டர்போல் உதவியை நாடுகிறது இந்தியா. ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா இடையே மோதல் போக்கு தொடங்கியது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக உருவான தினவிழாவை புறக்கணித்தார் முதலமைச்சர் உமர் அப்துல்லா. பாகிஸ்தானில் மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரம் மதிக்கப்பட வேண்டும். பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கு அமெரிக்கா அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பர்னிச்சர் கடையில் பயங்கர தீ விபத்து. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். இன்று முதல் ரயில் பயணங்களுக்கான முன்பதிவு காலம் 120 நாட்களிலிருந்து 60 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. பழனி கந்தசஷ்டி விழா நாளை தொடங்குகிறது. 7ஆம் தேதி சூரசம்காரம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. IPL போட்டியில் தென்னாப்பிரிக்க வீரர் ஹென்ரிச் கிளாசன் 23 கோடி ரூபாய்க்கு தக்கவைத்தது ஹைதராபாத் அணி. IPL போட்டியில் அதிக தொகைக்கு தக்கவைத்த வீரர் என்ற பெருமையை ஹென்ரி கிளாசனை சேரும். விராட் கோலி 21 கோடி ரூபாய்க்கு தக்கவைத்தது பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக மீண்டும் களம் இறங்குகிறார் MS தோனி. மும்பை இந்தியன்ஸ் அணியில் 5 வீரர்களை தக்கவைத்தது ஹார்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, பும்ரா, சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். எந்த ஒரு மாற்றமின்றி 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் 80 காசுக்கும் 1 லிட்டர் டீசல் 92 ரூபாய் 39 காசுக்கும் விற்பனையாகிறது. இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 59,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை பொறுத்தவரை 1 கிராம் 109க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது.